ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பா, இது மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ 10th ஸ்டாண்டர்டு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகள் வந்து வெளியாயிடுச்சு. ஸோ தேர்வு முடிவில் மாணவர்கள் மேக்ஸிமம் வந்து மார்க்ஸ்லாம் அதிகமாக தான் எடுத்திருக்காங்க. ஆனால் தனித்தேர்வுகளை பற்றி எந்த ஒரு அறிவிப்புமே இன்னும் வராத நிலையில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, தனித்தேர்வுகளை பற்றி எதாவது சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ தனித்தேர்வர்களுக்கு தேர்வுகள் வந்து நடத்தப்படும் தேர்வுத்துறை அதிகாரிகள் வந்து இன்றைக்கி வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு தனித்தேர்வர்களுக்கு தேர்வுகள் நடத்தப்படும் என்று அரசு துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத 10,742 தனித்தேர்வர்கள் விண்ணப்பித்தனர், பிரைவேட் கேண்டிடேட்ஸ். பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்ட போது தனித்தேர்வர்களின் நிலை குறித்து எதுவும் அறிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிட்டன. தேர்வுக்கு விண்ணப்பித்த அனைத்து மாணவ மாணவிகளும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதிலும் தனித்தேர்வர்களின் நிலை குறித்து எதுவும் கூறப்படவில்லை. இது குறித்து தேர்வுத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது காலாண்டு அரையாண்டு தேர்வு மதிப்பெண் வருகை பதிவு அடிப்படையிலே பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. தனித்தேர்வர்களுக்கு தேர்வு நடத்தப்படும், அது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்வுகள் துறை இயக்கம் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து தேர்வுகள் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போயாவது பார்த்தீங்கன்னா அந்த 10th வந்து தனித்தேர்வர்கள் இருக்கிறாங்க, ப்ரைவேட் கண்டிப்பாக இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ அதனால் தனித்தேர்வர்கள் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அதாவது 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, ஸோ ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது 10th ஸ்டாண்டர்டு ப்ரைவேட் கேண்டிடேட் பற்றி ஏதாவது எக்ஸாம் பற்றி தகவல் தெரிஞ்சுன்னா மறக்காத நான் சேனல் அப்டேட் பண்ணுறேன். மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.